அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வர இருக்கும் ஐபிஎல்லுக்காக அதில் போட்டியிடும் 10 அணிகளும் எந்தெந்த வீரர்களை தங்கள் அணியிலேயே தக்க வைத்துள்ளதாக தற்போது பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் ருத்ராஜ் கேக்வாட், எம் எஸ் தோனி உள்ளிட்டோர்களை அந்த அணி தக்க வைத்துள்ளது. வத்ரினா, தூபே ஆகியோரையும் தக்க வைத்துள்ளது. சென்னை அணியை பொறுத்தவரையில் ரவீந்திர ஜடேஜா, எம் எஸ் தோனி, ருத்ராஜ் கேக்வாட் உள்ளிட்டோர் வீரர்களை தங்கள் அணியிலேயே தக்க வைத்துள்ளது. வத்ரினா, தூபே ஆகிய வீரர்களையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் அணியிலேயே தக்க வைத்துள்ளது. அடுத்து நடைபெற இருக்கும் ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்கும் 10 அணிகளும் தங்கள் அணிகளில் எந்தெந்த வீரர்களை தக்க வைத்துள்ளதாக தற்போது வீரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் கேக்வாட், ஜடேஜா, எம் எஸ் தோனி உள்ளிட்ட வீரர்களை தக்க வைத்துள்ளது. பத்ரினா, தூபே ஆகிய வீரர்களையும் சென்னை அணி தக்க வைத்துள்ளது. அடுத்ததாக மும்பை அணி தக்க வைத்த வீரர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா ஆகிய வீரர்களை தக்க வைத்துள்ளது. ரோஹித் சர்மாவை 16 கோடியே 30 லட்சத்திற்கும் ஹர்திக் பாண்டியாவை 16 கோடியே 35 லட்சத்திற்கும் மும்பை அணி தக்க வைத்துள்ளது. பும்ராவை பொறுத்தவரையில் 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்துள்ளது மும்பை அணி. வர இருக்கும் ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்கும் 10 அணிகளும் எந்தெந்த வீரர்களை இந்த ஆண்டு தங்கள் அணியிலேயே தக்க வைத்துள்ளதாக தற்போது பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்தெந்த வீரர்களை தக்க வைத்துள்ளது என்ற விவரங்களை பார்த்தோம், எதன் அடிப்படையில் இந்தந்த வீரர்களை தேர்வு செய்திருக்கிறது சென்னை அணி? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மகேந்திர சிங் தோனி தக்க வைக்கப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த வகையில் அன்கேப்டு பிளேயராக மகேந்திர சிங் தோனி 4 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 18 கோடி ரூபாய்க்கு கேப்டன் ரித்ராஜ் கேக்வாட், 13 கோடி ரூபாய்க்கு பதிரனா, இலங்கை வீரர் பதிரனா தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் ஆல்ரவுண்டர் சிபம் துபே 12 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு ஆல்ரவுண்டரும் முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனுமான ரவீந்திர ஜடேஜா 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த 5 வீரர்களுமே வந்து கடந்த சீசன்களில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமான வீரர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 5 வீரர்களுக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐபிஎல் 2025 போட்டி ஒரு மெகா ஏலமாக நடைபெற இருக்கிறது. மொத்தம் 6 வீரர்களை மட்டுமே தக்க வைக்கலாம் என்று ஐபிஎல் விதி இம்முறை மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த வகையில் 5 வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது. ஒரு வீரரை ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆர்டிஎம் கார்டு மூலமாக ரிஷப் பந்த் எப்படியாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வாங்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா தக்க வைக்கப்படுவாரா அல்லது விடுவிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருந்தது. அதற்கான விடையும் கிடைத்திருக்கிறது. ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா ஆகிய 5 இந்திய வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது. அதே போல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் 3 வீரர்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விராட் கோலி 21 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். படீதர் 11 கோடி ரூபாய்க்கும், யாஸ் தயால் 5 கோடி ரூபாய்க்கும் ஆர்சிபி அணி தக்க வைத்திருக்கிறது. மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வீரரான ரிஷப் பந்த் டெல்லி அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இன்றைய ஐபிஎல் ரிட்டன்ஷனில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே போல கே எல் ராகுலும் இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் 6 வீரர்களும் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ட்ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், அசல் ராணா, ரம்தீப் சிங் ஆகிய 6 வீரர்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஐபிஎல் 2025 தக்க வைக்கப்பட்ட வீரர்களில் 3 தமிழ்நாட்டு வீரர்கள் இடம்பிடித்திருக்கிறார்கள். வருண் சக்கரவர்த்தி,
சாய் சுதர்சன், அதே போல மற்றொரு தமிழ்நாட்டு வீரரான ஷாருக் கான் ஆகிய மூன்று தமிழ்நாட்டு வீரர்கள் இந்த ஐபிஎல் ரிட்டர்ன்ஸில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக சாய் சுதர்சனும் ஷாருக் கானும் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். சாய் சுதர்சன் 8.5 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஐபிஎல்லில் இறுதி போட்டியில் 93 ரன்கள் அடித்து அந்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு முக்கியமான வீரராக திகழ்ந்தார். எனவே அவர் 8.5 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருப்பது ஐபிஎல் தொடரில் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு வீரருக்கு கிடைத்த ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அதிகபட்சமாக ஹென்றி கிளாசன் 23 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டதுதான் இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் ரிட்டர்ன்ஸில் அதிகபட்ச தொகைக்கு தக்க வைக்கப்பட்ட வீரராக பார்க்கப்படுகிறார். இதற்கு அடுத்தபடியாக ஆர்சிபி அணியில் விராட் கோலி 21 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. பேட் கமின்ஸ் 18 கோடி ரூபாய்க்கும், அபிஷேக் சர்மா 14 கோடி ரூபாய்க்கும், நிதிஷ் ரெட்டி 6 கோடி ரூபாய்க்கும், ஷ்ரவிஸ் ஹேட் 14 கோடி ரூபாய்க்கும் என ஐந்து வீரர்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தக்க வைத்திருக்கிறது. கடந்த ஐபிஎல் சீசனில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி இறுதி போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஒரு போராடி ஒரு தோல்வியை சந்தித்தனர். அந்த வகையில் பேட் கமின்ஸ், ஹென்றி கிளாசன், ட்ரவிஸ் ஹெட் ஆகிய மூன்று வெளிநாட்டு வீரர்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தக்க வைத்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் மிகவும் குறைந்த வீரர்களை தக்க வைத்திருக்கிறது. 2 வீரர்களை மட்டுமே பஞ்சாப் கிங்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது. அந்த 2 வீரருமே வந்து அன்கேப்டு பிளேயராக இருக்கிறாங்க. சசாங்க் சிங் 5.5 கோடி ரூபாய்க்கும், சிம்ரன் சிங் 4 கோடி ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்ச தொகை பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம்தான் வசமாக இருக்கிறது. எனவே மெகா ஆக்ஷனில் அதிக வீரர்களை அதிகபட்ச தொகைக்கு ஒப்பந்தம் செய்வதற்கு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. 6 வீரர்களை தக்க வைக்கப்பட்ட அணியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இடம் பிடித்திருக்கிறது. சஞ்சு சாம்சன் 18 கோடி ரூபாய்க்கும், ஜெய்ஷ்வால் 18 கோடி ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரியான் பராக் 14 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஹெட்மயர் 11 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். சந்தீப் சர்மா அன்கேப்டு பிளேயராக 4 கோடி ரூபாய்க்கு. இந்திய அணிக்கு அவர் விளையாடினாலும் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்காததன் காரணமாக சந்தீப் சர்மா 4 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். துருவ் ஜுருள் 14 கோடி ரூபாய்க்கு அவர் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரஷித் கான் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக 18 கோடி ரூபாய்க்கு அவர் இம்முறை முதல் வீரராக தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் 16.5 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை தக்க வைத்திருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியை பொறுத்தளவிற்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கே எல் ராகுல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நிக்கல் பூரனை 21 கோடி ரூபாய்க்கு அந்த அணி தக்க வைத்திருக்கிறது. ரவி பிஸ்னாய் 11 கோடி ரூபாய்க்கும், மயங்க் யாதவ் 11 கோடி ரூபாய்க்கும், முனிஷ்கான் 4 கோடி ரூபாய்க்கும், பஜானி 4 கோடி ரூபாய்க்கும் என ஐந்து வீரர்களை லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி தக்க வைத்திருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான் மிகவும் முக்கியமான ஒரு வீரரான ரிஷப் பண்டை விடுவித்திருக்கிறது. அக்சர் பட்டேல் 16.5 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருக்கிறது. குல்தீப் யாதவை 13.25 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருக்கிறது. பிரசிஷன் ஸ்டப்ஸ் வந்து 10 கோடி ரூபாய்க்கும், அபிஷேக் போரலை வந்து 4 கோடி ரூபாய்க்கும் அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரில் விளையாடக்கூடிய 10 அணிகளினுடைய தக்க வைக்கப்பட்ட வீரராக பார்க்கப்படுகிறது. இம்முறை 120 கோடி ரூபாய் வரை வீரர்களை ஏலம் எடுக்கலாம் என ஐபிஎல் நிர்வாகம் ஏலத்தொகை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதே போல குறைந்தபட்ச ஏலத்தொகையான 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறது. ரிட்டன்ஷன் வீரர்களுக்கு அந்த 18 கோடி ரூபாய், 14 கோடி ரூபாய் என அதிகபட்ச தொகையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இம்முறை 2025 மெகா ஆக்ஷன் களைகட்ட காத்திருக்கிறது. அதே போல ஐபிஎல் தொடரில் நிறைய வீரர்கள் தங்கள் சொந்த அணிக்காக விளையாடிய வீரர்கள் எல்லாம் மற்ற அணிக்காக விளையாடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பையும் இந்த மெகா ஆக்ஷன் ஏற்படுத்தி இருக்கிறது. சிவரஞ்சனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி MS தோனியை தக்க வைத்திருக்கிறது. ஐபிஎல் தொடரில் எந்தெந்த வீரர்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை தற்போது அதிகாரப்பூர்வமாக 10 அணிகளும் வெளியிட்டிருக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் CSK பங்கேற்ற அனைத்து தொடர்களிலும் தோனி விளையாடியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சடையாண்டி, நீங்க முன்பே குறிப்பிட்டிருந்தீங்க இந்த முறை CSKவில் தோனி இருப்பாரா என்ற ஒரு கேள்வி இருந்ததாக, அதன் பின்னணியை விவரிக்கவும். நிச்சயமாக இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அன்கேப்டு பிளேயர் விதிமுறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4 ஆண்டுகள்
விளையாடாத இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டும் விளையாடாத வீரர்களை அன்கேப்டு வீரராக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த வரிசையில் மகேந்திர சிங் தோனி இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே போல அன்கேப்டு வீரராக மகேந்திர சிங் தோனி அறிவிக்கப்பட்டு 4 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே இருந்து வந்தது. அதில் மகேந்திர சிங் தோனி இடம்பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய தகவல் இருந்தாலும் மற்ற ஐந்து வீரர்கள் யார் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவிக் கொண்டிருந்தது. அதில் ரித்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து கேப்டனாகவே முதல் வீரராக 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். பதிரனா 13 கோடி ரூபாய்க்கு இரண்டாம் நிலை வீரராக, ரித்ராஜ் கெய்க்வாடுக்கு அடுத்த கட்ட வீரராக 13 கோடி ரூபாய்க்கு அவர் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆல்ரவுண்டர் வரிசையில் தான் சிவம் துபே இடம்பெறுவாரா அல்லது ரச்சின் ரவீந்திரா இடம்பெறுவாரா அல்லது தான்வே இடம்பெறுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. அந்த நியூசிலாந்து வீரர்கள் ரச்சின் ரவீந்திராவும் கான்வேவும் இந்த நடப்பு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த டெஸ்ட் போட்டியில் விளையாடிய விதத்தையும் மற்ற கடந்த ஒரு ஆண்டுகளாகவே நியூசிலாந்து அணிக்காக அவர்கள் விளையாடியதையும் வைத்து அவர்கள் நிச்சயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தக்க வைக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த இரண்டு நியூசிலாந்து வீரர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்களை ஏலத்தின் மூலம்தான் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. சிவம் துபே தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். 12 கோடி ரூபாய்க்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ரவீந்திர ஜடேஜா இடம்பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் பதிரனா, சிவம் துபே வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே நிறைய தொடர்களில் ரவீந்திர ஜடேஜா விளையாடிவிட்டார். கடந்த ஐபிஎல் தொடரில் கூட இறுதி பந்துகளில் 4-6 ரன்கள் எடுக்க முடியாத ஒரு சொதப்பலான ஒரு ஆட்டத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதிக விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் சற்று சிரமம் இருந்தது. எனவே ரவீந்திர ஜடேஜா தக்க வைக்கப்படுவாரா அல்லது விடுவிக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நிலவிக் கொண்டிருந்தது. அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. ரவீந்திர ஜடேஜா 18 கோடி ரூபாய்க்கு 4வது நிலை வீரராக தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடுவார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மகேந்திர சிங் தோனி அன்கேப்டு பிளேயராக தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட இருக்கிறார். இந்த 6வது வீரர் தான் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. வாஷிங்டன் சுந்தரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஏலத்தில் எடுக்க ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடும். அதே போல அஸ்வினையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஏலத்தில் எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அகாடமியினுடைய பயிற்சியாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் இம்முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்புவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆர்டிஎம் கார்டு மூலமாக ஏலத்தில் வேறு அணி எடுத்திருந்தாலும் ஆர்டிஎம் கார்டு மூலமாக அஸ்வினை மீண்டும் அணிக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்கிறது. அதே போல மகேந்திர சிங் தோனிக்கு ஏற்கனவே முழங்காலில் காயம் இருக்கு. தற்போது சிஎஸ்கேவில் தோனி தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணியை விரிவாக விளக்கினீர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.